இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. மனசுல விக்கி வச்சுக்கிட்டு அத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் அதானே? ஆமாண்டி, என் மனசுல விக்கி தான் இருக்காரு. இப்ப என்ன அதுக்கு? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. விக்கிய மனசுல வச்சுக்கிட்டு துரையா தானே இது கல்யாணம் பண்ணணும். துரைய பழி வாங்கதா? என் வாழ்க்கையை கெடுத்து துரையா சும்மா விட்டுருவா? என்ன மகா உளறீங்க? அத்தா எங்க உங்க வாழ்க்கையை கெடுத்தாரு? அந்த விக்கி தான் உங்களை ஏமாத்தி ஓடி போனால. அத்தா கூட அவனை தேடி உங்களோட சேர்த்து வைக்க தானே பார்த்தாரு. அந்த விக்கி பண்ண பாவத்துக்கு அந்த கடவுளே சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. இதுல அத்தா மேல என்ன தப்பு இருக்கு? நீயும் அந்த துரை மாதிரியே நல்லா பூசி மொழிகி பேசுறியா? என்ன என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? விக்கி என்னை விட்டுட்டு ஊட்டிக்கு போனதுக்கு காரணமே இந்த துரை தான். இவன் தொல்ல தாங்க முடியாம தான் என் விக்கி ஊட்டிக்கு ஓடி போனாரு. போன இடத்துல கூட அவரை நிம்மதியா இருக்க விடாம அவரை தேடி போய் கூட்டிட்டு வரேன்னு நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த துரை விக்கி குடும்பத்தை அழிச்சது எனக்கு தெரியாது நினைச்சியா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அழிச்சுட்டு இவன் மட்டும் உன் கூட நிம்மதியா வாழ ஆசைப்பட்டா நான் விட்டுருவேனா? அதுக்குதான் திட்டம் போட்டேன். நல்லவளா மாறுற மாதிரி நடிச்சு விக்கியை வெறுத்துட்டு துரைய விரும்புற மாதிரி நடிச்சு நடு வீட்டுல நின்னு மொத்தமா உங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். துரை என்னோட வாழ்க்கையில இவ்வளவு அக்கறை காட்டுறாருன்னா அவர் எனக்காகவே பிறந்தவருமா? அவரை இழக்க எனக்கு மனசு வரல. தயவு செஞ்சு அவரை எனக்கே கொடுத்துருங்கம்மா. அந்த துரை விவரமா என்னை அவாய்ட் பண்ண பார்த்தான். அப்பதான் நான் முடிவு பண்ணேன் உன்னை சென்டிமெண்டா போட்டு தாக்குறதுன்னு. நீயும் நான் பண்ண டிராமாவெல்லாம் பார்த்து உண்மையிலே துரை இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னு நம்பி ஏமாந்து மனமேடையில இருந்து உன் வாழ்க்கையை எனக்கு விட்டு கொடுத்த. அதாண்டி நான் அடிச்ச முதல் கோ. வார்த்தைக்கு வார்த்தை நான் விட்டு கொடுத்த விட்டு கொடுத்தேன்னு சொல்றியே, அது நீ விட்டு கொடுத்தது இல்லடி, நான் உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சது. அடிச்சு புடுங்கிறது மட்டும் இல்ல, அழுது புடுங்கவும் தெரியும். நான் துரைக்காக ஏங்கின மாதிரியும் அவன் இல்லைன்னா என்னால வாழ முடியாத மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட நடிச்சு நடிச்சு உன் மனச கலைய வச்சு நீயே உன் வாயால எடுத்துக்கோனு கொடுக்க வச்சல்ல, அதுதான் மகா. துரை வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க கூடாது. எப்படி எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையறதா அவன் அழிச்சானோ அதே மாதிரி அவனோட வாழ்க்கையை நான் அழிக்காம விட மாட்டேன். அவன் கூடவே இருந்து ஒவ்வொரு செகண்டும் அவனை டார்ச்சர் பண்ண போறேன். இந்த வீட்டுல அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழிச்சு சின்ன பின்னமாக்கி நடு தெருவில் கொண்டு வந்து விடுவேன். அந்த துரையை ஒண்ணும் இல்லாம ஆக்கி அவனை பஞ்ச பரதேசியா மாத்தி பைத்தியக்காரனாக்கி அவனை நடு ரோட்ல அலைய விடுவேன். ஏண்டா மகா வாழ்க்கையில தலையிட்டோன்னு அவன் தினம் தினம் நினைச்சு நினைச்சு சாகணும். இதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இது தெரியாம நீ அடிக்கடி என் லைன்ல கிராஸ் ஆகுற, மரியாதையா சொல்ற. இனிமே நீ என் லைன்ல வராம அப்படியே ஓடி போயிடு. லூசாடி நீ! எத்தனை தடவை சொல்லியாச்சு விக்கி தப்பானவன், அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அத்தா உன் வாழ்க்கையில வந்தாருன்னு உன்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. யாரு நீ? அத்தான பைத்தியமாக்க போறியா? நீ இப்பவே பைத்தியமா தானே இருக்க, உன்னை திருத்தவே முடியாது. ஆனா ஒண்ணு, நீ தப்பு பண்றதா நினைச்சுக்கிட்டு சரியானதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. அத்தான கல்யாணம் பண்ணதுதான் நீ வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயம். உன் கெட்ட புத்தி தெரிஞ்சுதான் கடவுள் உனக்கு நல்லது செஞ்சிருக்காரு. அத புரிஞ்சுக்கிட்டு அத்தானோட நிம்மதியா வாழ பழகிக்கோ. அந்த விக்கிய நம்பி மோசம் போயிருப்ப. யார் செஞ்ச புண்ணியமோ அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. அத கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிக்காத. ஹேய், உனக்கு புரியல, நான் இங்க வந்ததே அந்த துரையோட வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கு தான். அது புரியாம நீ என்ன அவனோட சேர்ந்து வாழ சொல்லி நீதி போதனை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த துரையும் இந்த குடும்பமும் என்ன பாடுபட போறாங்கன்னு நீயே பாரு. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஒழுங்கா எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தானோட போய் குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. இல்ல இல்லனா
என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இப்பவே எல்லார்கிட்டயும் போய் உண்மையை சொல்லி உன் முகத்திரையை கிழிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த வைப்பேன். அப்படியா? போய் தாராளமா சொல்லிக்கோ. ஃபர்ஸ்ட் அத துரையே நம்ப மாட்டாரு. அப்படியே அதை எல்லாரும் நம்புறாங்கன்னு வை. என்ன பண்ணுவாங்க? என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்களா? அனுப்பட்டும். நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போவேன். எங்க மாமியார் வீட்டுல வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்கன்னு சொல்லுவேன். துரைய மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சு ஆயுஸ்க்கும் வெளியில வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு. இன்னும் 6 மாசத்துல இந்த குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்குறேன். காந்தியம்மா நாயகியம்மா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ற பாரு. இந்த இத்து போன வீடு, அந்த நொத்து போன கடை, இதை வச்சுக்கிட்டு தானே இந்த ஆட்டம் போடுறீங்க? இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு துரைக்கே தெரியாம அவனை பைத்தியக்காரனாக்கி அவன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல அலைய விட்டு கடைசியில எதுவுமே இல்லாதப்போ அவன் கட்டின இந்த தாலி எடுத்து அவன் மூஞ்சிலே எரிஞ்சுட்டு அவனை நடப்போனமா ஆக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறனா இல்லையான்னு பாரு. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ சொன்ன அதே 6 மாசத்துல உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டயும் சொல்லி இப்ப இருக்கிற உன்னோட மரியாதை எல்லாத்தையும் போக வச்சு உன் சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அத்தானே உன்னை வீட்டை விட்டு வெளியே போடின்னு அவர் வாயால சொல்ல வச்சு நான் உன்னை துரத்தல. என் பேர் விஜய் இல்ல. அதையும் பாக்கலாம். நீயா நானு? சோத்துக்கு கூட வழியே இல்லாத நீயே இவ்ளோ யோசிக்கிறனா? டெய்லி 100 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு வசதி இருக்கிற நான் எவ்வளவு யோசிப்பேன்? அப்படி நீ எனக்கு இடைஞ்சலா இருந்தனா முதல்ல உன்னை வெளியில அனுப்புறதாண்டி என்னோட வேலை. அதையும் தான் பாக்கலாமே. நான் ஐயோ பாவோன்னு இறக்கப்பட்டு உனக்கு விட்டு கொடுத்த வாழ்க்கைய நானே உன்கிட்ட இருந்து பறிச்சு நீ எந்த அத்தான் நல்லா இருக்க கூடாதுன்னு இவ்ளோ பண்றியோ அதே அத்தானை நான் கல்யாணம் பண்ணி அவரை உள்ள கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கல. அப்படி ஒரு நிலைமை வந்தா உன்னையும் துரையையும் கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அத்தானை காப்பாத்த நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜாக்கிரத. இப்படி கெட்ட என்னத்தோட கல்யாணம் பண்ணிருப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டேனே. மனசு முழுக்க வஞ்சத்தோட தான் வந்திருக்கான். அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே தப்பான எண்ணத்தோட தான் வந்திருக்கான். இந்த குடும்பத்தையே அழிக்காம விட மாட்டேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. இப்ப என்ன பண்றது? பேசாம போய் காந்தி அத்தைக்கிட்டயும் துரையத்தாங்கிட்டயும் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. அவளை இதுக்கு மேல விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. நேரா போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் நில்லு விஜய். என்ன அப்படி பாக்குற? நான் தான் உன் மனசாட்சி. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நீ இப்ப போய் துரைய தங்கிட்ட சொன்னா என்ன ஆகும் நினைக்கிற? அந்த மகா சொன்ன மாதிரி முதல்ல அவர் நம்புறதுக்கே கஷ்டப்படுவாரு. அவருக்கு மகா மேல அளவுக்கு அதிகமான காதலும் மரியாதையும் இருக்கு. அதையும் மீறி அதை நம்பினா அவரோட மனசு தாங்குமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் மகா கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா அவர் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அதுவும் இல்லாம காந்தியத்த நாயகியத்த ஏன் இந்த வீட்டுல இருக்க யாருக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினா அவ சொன்ன மாதிரியே வெளியே போன உடனே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னு அத்தானை இழுத்த வரதட்சணை கொடுமன பெரிய பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவ? இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் துரையா தான் பாடா படட்டோன்னு அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? உன்னை யாரு இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க சொன்னது?
நீ எதிர்த்த அடி, அவ பண்ற ஒவ்வொரு சதியையும் முறியடி. அவ போற பாதையிலேயே நீயும் போ. பழி வாங்கணும்னு நினைச்சு அவ என்னெல்லாம் பண்றாளோ நீ அதையெல்லாம் தடுக்க பாரு. அவ போற பாதையில நீ குறுக்க நில்ல, அவளை குழப்பி விட. இதெல்லாம் சரியா வருமா? கெட்டது செய்யணும்னு நினைக்கிற அவளுக்கே ஒரு பாதை இருக்கும் போது, நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நமக்கு கண்டிப்பா ஒரு பாதை இருக்கும். அதை விட்டுட்டு நீ இத போய் எல்லார்கிட்டயும் சொன்னா தேவையில்லாத குழப்பம் தான் வரும். மகா இல்லன்னு சொல்லுவா, நீ அவ பொய் சொல்றன்னு சொல்லுவ. இதுல யாரு உண்மை சொல்றா யாரு பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். அவ அப்படியே அந்த பிரச்சனையை உன் பக்கம் திருப்பி விட்டுட்டு, துரையை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்ற காரணத்துக்காக தான் இவ தேவையில்லாம என் மேல பழிய சுமத்துறான்னு சொல்லிட்டு அழுது சீனை போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிருவா. உன்னால எதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த விக்கி வாங்கி கொடுத்த கிஃப்ட், அந்த போட்டோ, இதெல்லாம் வச்சு சொன்னா அது எனக்கு தெரியாது, என் பேக்ல இருந்திருக்கு, நான் வேணா தூக்கி போட்டுடுறேன்னு சொல்வான். அவளுக்கு அந்த பொருள் எல்லாம் முக்கியம் இல்ல, துரையத்தானையும் இந்த குடும்பத்தையும் பழி வாங்கணும், அதுதான் அவளுக்கு முக்கியம். அதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. உன்கிட்ட உண்மையை சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் எப்படி உண்மையை சொல்லுவா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா, துரையத்தான கல்யாணம் பண்ண அவ உன் முன்னாடி எவ்வளவு டிராமா போட்டா, உயிரை விடுற மாதிரி கூட நடிச்சா. அப்படிப்பட்டவ எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. கடைசியில நீ தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். உண்மையை சொல்றதுனா அத சரியா தகுந்த ஆதாரத்தோட சொல்லணும். தப்பு பண்ணணும்னு நினைச்சவ எதையும் செய்ய தயங்க மாட்டா. நீ எது பண்ணாலும் அது துரையத்தனுக்கு தப்பாதான் போய் சேரும். ராத்திரி தூங்கும் போது துரையத்தான கொலை கூட பண்ண தயங்க மாட்டா. அவ என்ன எண்ணத்துல வந்திருக்கா? துரைய பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும் தானே வந்திருக்கா? அவ அத கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய போறா. நீயும் இந்த வீட்டுல தானே இருக்க, அவ பண்ற ஒவ்வொன்னையும் நீ தடுத்து நிறுத்த. கெட்டது பண்ற அவளால எல்லாம் முடியும் போது நல்லது பண்ற உன்னாலேயும் முடியும். நீ சொல்றதும் சரியா தான் இருக்க. நான் லூச மாதிரி எதையும் யோசிக்காம எல்லார்கிட்டயும் போய் சொல்ல பார்த்தேன். நான் போய் சொல்லியிருந்தா நீ சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நல்ல வேலை நீ சரியான சமயத்துல சரியான நேரத்துல நீ எனக்கு புத்திமதி சொன்ன. நீ சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை கெடுக்க அவ இருக்கானா, காப்பாத்த நான் இருக்கேன். அத்தானுக்கு சின்ன அவமானம் வரக்கூட விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாச்சும் அவளோட திட்டத்தை முறியடிக்காம விட மாட்டேன். இது நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம். ஒருவேளை இந்த விஜய் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவாளோ? அப்படி சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படிலாம் சொல்ல மாட்டா. மகா, எதுக்கு மகா எங்களை அவசரமா வர சொன்ன? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. அந்த விஜய்க்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன மகா சொல்ற? ஆமா, என்னை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தா. நான் துரைக்கிட்ட நடந்துக்கிறத வச்சு அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. நானும் அவளை எவ்வளவு அவாய்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால சேஃப்டியா இருக்க முடியல. நான் ரூமை விட்டு வெளியில போன நேரத்துல அவ ஏ ரூம்குள்ள வந்து என் பேக்குள்ள இருந்த எல்லா திங்ஸையும் பார்த்துட்டா. ஐயோ, நானும் விக்கியும் லவ் பண்ணும் போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ் கிஃப்ட் எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏங்க தெரியாம அவசரப்பட சொன்னீங்க? அது என்னன்னு தெரியாது, அது பழைய பொருள், அதை பத்தி இப்ப எது கேட்கணும் சொல்லி அதான் அவ இப்படி குப்பையில போட்டு வேண்டியதானங்க. இல்ல, அவ என்ன கேள்வி கேட்ட விதம் அப்படி.
என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ யாரடி என்ன கேள்வி கேக்குறதுக்குன்னு? ஆமா, நான் துரையை பழி வாங்கதான் வந்தேன். இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ண போறேன்னு நான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். ஐயோ போச்சே, இப்போ எல்லார்கிட்டயும் போய் அந்த லூசு உண்மையை சொல்லிடுவா. அப்படி போய் சொன்னா நமக்குதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் மகா. இப்ப என்னதான் மகா பண்ண போற? இல்ல, அப்படிலாம் பட்டுன போய் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லாத அளவுக்கு அவளை நான் லாக் பண்ணிருக்கேன். நீ எல்லார்கிட்டயும் போய் உண்மையை சொன்னா நான் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி இந்த குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டிருக்கேன். அதனால அவ்வளோ சீக்கிரம் போய் சொல்ல மாட்டான். இல்ல மகா, அவ தூரமெல்லாம் ரொம்ப உயிரா இருக்கா. துரைக்கு ஒண்ணு வச்சுக்கவே, அவங்களால பார்த்து சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா துரைகிட்டயோ இல்ல எங்க அம்மாட்டையோ அவ உண்மையை சொல்லுவா. அப்படி அவ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கவே மேகுண்டு பெரிய பிரச்சனை வரும். ஆமா மகா, அவ கேட்டுட்டு சும்மாலாம் இருக்க மாட்டா. அவ கண்டிப்பா எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவா. ஏன் மகா, போயும் போய் அவகிட்ட போய் சவால் விட்டுருக்க. அவ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணியே தீர்வா மகா. இப்ப என்ன பண்றது? அவ ஏதாவது பண்றது கூட நாம முந்திக்கலாம். என்ன சொல்ல வரீங்க மகா? வேற வழியே இல்ல, விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவளை விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. இப்ப என்ன தாண்டா பண்ண போற? வேற வழியே கிடையாதுக்கா. விஜய தூக்கணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நம்ம தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். ஆமாடா, அந்த பிள்ளை பூச்சிக்கு பயந்து நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு கடைசியில நம்ம தாண்டா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குவோம். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த உண்மை தெரிஞ்சு மகா வீட்டு விட்டு வெளியே அனுப்புனாங்கன்னா என்ன பண்ணுவீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பிளான் போடுறா? கண்டிப்பா விஜய் சொல்ல மாட்டான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எதை வச்சு இப்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? நாம இங்க யோசிக்கிற மாதிரி விஜய் அங்க யோசிச்சிருப்பான். உண்மையை சொன்னா என்ன பிரச்சனை வரும்னு அவளும் கொஞ்சம் யோசிப்பான். இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு பாப்பான்ல. உண்மையை சொன்னா முதல்ல பாதிக்கப்படுறது துரைதான் அவளுக்கு நல்லாவே தெரியும். துரை மனசு உடைஞ்சு போகும்னு யோசிப்பான்ல. அடுத்தது குடும்பத்துல இதனால பெரிய பிரச்சனை வரும், பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும்னு அவ யோசிச்சு பயந்திருப்பான். அதையும் மீறி சொல்ல போனா கூட துரை அதை நம்புவானான்னு ஃபர்ஸ்ட் அவ திங்க் பண்ணுவான். இவ்வளவு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்கும்போது விஜய் கண்டிப்பா சொல்ல மாட்டான். அவ அப்படி தப்பி தவறி சொன்னா கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ எதுக்கு உங்களை வர சொன்னா? நீங்களும் அவகிட்ட உஷாரா இருங்கன்னு சொல்லதான். இல்ல மகா, விஜய் அவளை ஈஸி எடப்படாத. அவளை விட்டு வைக்கிறது பெரிய தப்பு. டே இல்லடா, எனக்கும் மகா சொல்றதா சரின்னு படுது. மகா சொல்ற மாதிரியே அவ சொல்றாள் இல்லையா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை எப்படி சமாளிக்கலாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதையும் மீறி வேற ஏதாவது ஆச்சுன்னா நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். அவசரப்பட்டு நாமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? இல்ல, கன்ஃபார்மா அவ சொல்ல மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அவளை மிரட்டும் போது அவ கண்ணில் பயத்தை பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே அவ ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவ கடைசியா சொன்னது, நீ என்ன பண்ணாலும் நான் தடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் உண்மையை தெரிய வச்சுதான் நான் உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொன்னான். சோ கண்டிப்பா வெளியில சொல்ல வாய்ப்பே இல்லை. அதையும் மீறி அவ சொல்ல ட்ரை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா கலை, நீங்க சொன்ன மாதிரி அவளை விட்டு வைக்க வேணாம், முடிச்சிடலாம். நான் அதுக்கு சொல்ல வரல மகா. பொதுவா எல்லாம் உண்மையை சொல்லி நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா? டேய் மகா சொல்றதுதான் கரெக்ட். என்னைக்கும் அவசரப்படாத, பதறின காரியம் தான் செதறும். நீ பேசாம இரு, மகா சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி அடிக்கலாம். இந்த பிரச்சனைய இதோட விட்டுடுதா தம்பி, வெளியே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத சொல்லிட்டேன். விஜய மகா பாத்துக்குவாடா. சரி மகா, நான் வரேன். ஏய் வாடா.
சூடா காஃபி சாப்பிடுறீங்களா?